வணக்கங்கள். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை, உலக கல்வியாளர்கள் ஒருவர், பொருளாதார நிபுணர், சட்ட வல்லுநர், சமூக சீர்திருத்த செம்மல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசப் போகின்றேன். கற்பி, புரட்சி செய், ஒன்று செய் என்கிற தாரக மந்திரத்தை வார்த்தைகளாக அல்லாமல் வாழ்க்கை நெறியாக கொண்டு வந்தவர் டாக்டர் பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கர். புதிய இந்தியாவை வடிவமைத்த சிற்பிகளுள் மிகவும் முக்கியமானவர் அண்ணல் அம்பேத்கர் ஆவார். விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் அண்ணல் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1894 ஏப்ரல் மாதம் 14 நாள் மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பாவாதே என்னும் கிராமத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேவாதேகர். தாழ்த்தப்பட்ட பிரிவினை சேர்ந்தவர் என்பதனால் சிறு வயது முதலே இவர் சந்தித்த இன்னல்கள் அதிகம் என்றே கூற வேண்டும். பள்ளியில் இவர் மற்ற மாணவர்களோடு அமரக்கூடாது, அவர்களோடு பேசவோ விளையாடவோ கூடாது, தனி மண்பானையில் தண்ணீர் குடிப்பது என பல்வேறு துன்பங்களையும் அனுபவித்தார். இவர் அனைத்தையும் தாங்கி கொண்டு தனது ஆரம்ப கல்வியினை முடித்தார். இவரது தந்தையின் பணியின் இடமாற்றம் காரணமாக இவர்களது குடும்பம் மும்பை நகருக்கு குடிபெயர்ந்தது. இதனால் மும்பையில் இவர் தனது உயர்கல்வியினை தொடர்ந்தார். பிறகு அப்போதைய பரோடா மன்னரின் கல்வி உதவித்தொகை மூலம் பொருளாதாரம் மற்றும் அரசியல் பிரிவில் இளங்கலை படிப்பு படித்தார். இளங்கலை படிப்பு முடித்த அம்பேத்கர் பரோடா மன்னரின் அழைப்புக்கு இணங்கி அவரது அரண்மனையில் சிறிது காலம் பணியாற்றினார். பரோடா மன்னரின் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். அங்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம், சமூகவியல், அரசியல், தத்துவம் ஆகிய பாடங்களையும் கற்றார். பிறகு இங்கிலாந்தில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் என்று இந்தியா திரும்பினார். இந்தியா திரும்பி அம்பேத்கர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதே நேரத்தில் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றும் போராடினார். ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து போராடினார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கினார். இந்திய நாடு விடுதலை அடைந்து குடியரசு நாடாக ஆவதற்கு சொந்த அரசியல் சாசனம் தேவைப்பட்ட போது இந்தியாவின் சிறந்த மேதையான அம்பேத்கரிடம்தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அரசியல் சட்ட முன்வரைவு முடியும் வரையில் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து பெரும்பாலும் தன்னந்தனியாக இரவு பகல் என்றும் வராமல் எழுதி கொண்டிருந்தார். அம்பேத்கர் பௌத்த சமய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டவர். 1956 நாக்பூரில் 500,000 மக்களோடு தன்னையும் பௌத்த சமயத்தில் இணைத்துக் கொண்டார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்வே அர்ப்பணித்தவர். உலக கல்வியாளர்கள் ஒருவர், பொருளாதார நிபுணர், சட்ட வல்லுநர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் 1956 டிசம்பர் 6 உயிர் நீத்தார். இவருடைய சாதனையை பாராட்டி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 1990 இவருக்கு வழங்கப்பட்டது. சாதிய ஒடுக்குமுறையினால் பாடசாலையில் அவமானப்படுத்தப்பட்ட 5 சிறுவன் பின்னாளில் 50 உலகின் அதிக பக்கங்களையுடைய இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அறிஞர் அம்பேத்கர் எனும் வியாபாரங்களை பெற்றார். அம்பேத்கர் நமக்கு சொன்ன செய்தி ஒன்றே ஒன்றுதான், எல்லா மனிதர்களையும் சமமாக மதியுங்கள், எல்லா மனிதர்களுக்கும் சமமான வாய்ப்பு அளியுங்கள், எனக்கு மேலேயும் ஒருவரும் இல்லை, எனக்கு கீழேயும் ஒருவரும் இல்லை என்பதை கொள்கையாக மாற்றுங்கள். இக்கொள்கையை நாம் நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். இதுவே அண்ணல் அம்பேத்கருக்கு நாம் செய்யும் மரியாதை ஆகும். நன்றி, வணக்கம்.